எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரத் நான் பேசுறேன். நீங்க நம்ம திருமண பொருத்தம் பகுதி 3 தான் பார்க்க போறோம். பகுதி 1ல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா ஏழாம் பாவ கொடுப்பனை பத்தி பார்த்தோம். ஏழாம் பாவ கொடுப்பனை என்பது ஒரு புறம் சார்ந்த பொருத்தத்துக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அதாவது பப்ளிக்கில், அதாவது வெளி உலகத்துக்கு கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குதா, ஒரு கணவன் மனைவி ஏற்ற ஜோடியாக திகழ்றாங்களா திகழாமல் இருக்கிறாங்களா என்பதை பற்றிய விவரங்கள்லாம் நம்ம ஏழாம் பாவத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். ஏன்னா ஏழாம் பாவம் என்பது பொதுஜன தொடர்பு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏற்ற நமக்கு சமமான ஒரு நபர் வாழ்க்கை துணையாக அமையவாங்களா அமைய மாட்டாங்களா என்பது ஏழாம் பாவத்தை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஏழாம் பாவ கொடுப்பனையில் வரக்கூடிய வாழ்க்கை துணையின் பண்பு நலன்கள், குணநலன்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஒழுக்க சீர்கேடுகள், அதாவது நல்ல ஒழுக்கமுடையவராக இருப்பாங்களா இல்லை வந்து ஒழுக்கமின்மை குறைவாக இருக்குமா, இது போன்ற விஷயங்கள், ஒரு பெருந்தன்மை சம்பந்தமான விஷயங்கள், ஒரு நண்பகத்தன்மை சம்பந்தமான விஷயங்கள், ஒரு ஆண் பெண்ணின் ஸ்பரிச சுகங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஏழாம் பாவ கொடுப்பனை திருமண பொருத்தம் பகுதி 1ல பார்த்துட்டோம். புறம் சார்ந்த பொருத்தத்தின் மூலமாக அடுத்து திருமண பொருத்தம் பகுதி 2ல சுக்கரன் செவ்வாய் கொடுப்பனை பற்றி பார்த்தோம். அதாவது சுக்கரன் செவ்வாய் கொடுப்பனை என்பது ரெண்டு பேரும் கலத்திரக்காரர்கள். பெண்ணுக்கு வந்து சுக்கர கலத்திரக்காரகன் செவ்வாய், ஆணுக்கு கலத்திரக்காரகன் சுக்கரன். இந்த ரெண்டுமே வந்து சுக்கரன் செவ்வாய் கொடுப்பனையா அகம் சார்ந்த பொருத்தத்தின் மூலம் பார்த்தோம். அகம் சார்ந்த பொருத்தம் என்றால் கணவன் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி உறவு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதன் மூலம் என்பதை தீர்மானிக்கக்கூடியது சுக்கரன் செவ்வாய் கொடுப்பனை. இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்ன கொடுப்பனை, அதாவது இப்போ கோடிட்டு காட்டுகிறேன் பாருங்கள். லக்ன கொடுப்பனை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த லக்ன கொடுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லக்ன கொடுப்பனை என்பது எதற்காக இந்த லக்ன கொடுப்பனை பார்க்குறோன்னா ஆரோக்கியம், குணநலன்கள் சம்பந்தமான விஷயங்கள், ரெண்டுத்துக்கு தான் முக்கியமாக லக்ன கொடுப்பனை பார்க்குறோம். ஆரோக்கியம் என்பது இப்போ கணவன் மனைவி உறவு என்பது வந்துவிட்ட பிறகு அது ஒருவர் சார்ந்த விஷயம் அல்ல, இருவர் சார்ந்த விஷயம். அப்போது ஒருவருக்கு ஆரோக்கிய சீர்கேடோ ஆரோக்கிய குறைபாடோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அது அவரை மட்டும் பாதிக்காது, அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணையையும் பாதிக்கும், குழந்தைகளையும் பாதிக்கும், அந்த குடும்பத்தையே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை நிகழும். அதனால் ஆரோக்கியம் என்பது லக்ன பாவத்தை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் நம் லக்ன பாவத்தை ஆரோக்கியத்திற்காக பார்க்க வேண்டும். அடுத்து குணநலன்கள், அதாவது லக்னம் எங்கும் உதயம் ஆகிறதோ, ஒரு உயிர் எங்கு உதயம் ஆகிறதோ அங்குதான் அந்த மனிதனின் குணநலன்களோ பண்பு நலன்களோ ஒழுக்க சீர்கேடோ அதுபோல் ஒழுக்க சம்பந்தமான பிரச்சனையோ ஒரு ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், அந்த எண்ண ஓட்டங்கள், ஒரு பொதுவான எண்ண ஓட்டங்கள், இது போன்ற பல விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் சொல்ல மறந்துவிட்டேன், லக்ன பாவம் ஆறாம் பாவம் என்பது நோய் வந்துவிட்டு பிறகு பார்க்கக்கூடிய பாவம். ஆறாம் பாவம் நோய் வருவதற்கு முன்பு, அதாவது ஒரு கோட்டை இருக்கிறது என்றால் அந்த கோட்டைக்கு மதில் சுவர் போன்றது இந்த லக்ன கொடுப்பனை, அதாவது நோய் எதிர்ப்பு திறனை குறிக்கக்கூடிய லக்ன கொடுப்பனை. யாருக்கெல்லாம் லக்ன கொடுப்பனை 8-12 தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறன் என்பது கம்மியாக இருக்கும், அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டில் இருக்கும், சரிங்களா. கொஞ்சம் பாடியில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் இன்மை சீர்கேடு என்பது ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற நபர்களுக்கு. அதனால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுறதை பாருங்க, ஆரோக்கியம் மற்றும் குணநலன்கள் குறிக்கக்கூடியது இந்த லக்னபாவ கொடுப்பினை. இந்த இதுக்கு டோட்டலாக 200 marks நம்ம வச்சிருக்க முன்னாடியே சொன்னேன், அதுக்கு 40 marks பாருங்கள் இந்த புறம் சார்ந்த பொருத்தத்தை கொடுத்துட்டோம், இன்னொரு 40 marks இந்த அகம் சார்ந்த பொருத்தம் சுக்கரன் செவ்வாய் கொடுப்பினை பார்த்துரும். இப்போ 15 marks பார்த்தீங்கன்னா லக்ன கொடுப்பினை கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆணுக்கு பாருங்கள் 1, 5, 7, 9 என்று தொடர்பு கொண்டதன் மூலமாக ஆணுக்கு 1ஆம் பாவம் என்பது ஜாதகரை குறிக்கும், ஜாதகரின் எண்ண ஓட்டங்கள். லக்னபாவம் 1ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது சுய கௌரவம் பார்க்கக்கூட நபராக இருப்பார். பணத்தை கூட பெருசாக நினைக்க மாட்டாரு, ஆனால் கௌரவத்தை பெருசாக நினைக்கக்கூடிய நபராக இருப்பார். ஒரு மற்றவங்கிட்ட ஒரு எமோஷனல் பீப்புளாக இருப்பார், சரிங்களா. ஒரு இரக்க குணம் இருக்கும், ஒரு பெருந்தன்மை குணம் என்பது கொண்டவங்களாக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் 1ஆம் பாவம் தொடர்பு கொள்வது ஒரு பெருந்தன்மை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் தொடர்பு கொள்வதன் மூலமாக 5ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவம் என்பது நோய்கள் ஸ்தானம். அந்த ஆணைக்கு இருக்கக்கூடிய பாவம் என்பது 5, ஒரு ரசனை, ஒரு உல்லாசம், ஒரு இன்ப உணர்வுகள், ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேச இன்முகத்தோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா என்பது பற்றிய விவரங்கள், ஒரு இது போன்ற ஒரு இயற்கை சார்ந்த பாவம் 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்தில் லக்ன பாவம் தொடர்பு கொள்ளும்போது எந்த நோய் நொடிகளும் அவர்களுக்கு அண்டாது, அவர்களுடைய உடம்பில் அந்த நோய் எதிர்ப்பு திறனை அட்டாக் ஆகாது என்பது தீர்மானித்து விடலாம். இந்த ஆணுக்கும் 1, 5 தொடர்பு கொண்டிருக்கு. 7ஆம் பாவம் என்பது தொடர்பு கொண்டது மூலமாக லக்ன பாவம் யாருக்கெல்லாம் 7ஆம் பாவம் தொடர்பு கொள்கிறதோ ஜாதகர் வரக்கூடிய மனைவியை விரும்பக்கூடிய நபராக இருப்பார்.
சரிங்களா? ஏழாம் பாவம் என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கும் அல்லவா? அதே போல ஒன்பதாம் பாவத்தை தீர்மானிக்கும் போது ஜாதகருக்கு இறை அருள் என்பது, அந்த குலதெய்வத்தின் அருள் என்பது நிச்சயமாக இருக்கிறது என்பது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாருக்கெல்லாம் லக்ன பாவம் 1, 5, 7, 9 என்று தொடர்பு கொள்வதற்கு. அதனால ஒட்டுமொத்தமாக 15 marks வந்து லக்ன குறிப்பினை கொடுத்துருக்காங்க. அந்த 15 marks வந்து இந்த ஆண் வந்து வாங்கிட்டாரு பாருங்க, 15 marks. அடுத்து இப்போ நம்ம பெண்ணுக்கு பார்க்க போறோம். இந்த பெண்ணுக்கு என்ன பாவங்கள் தொடர்பு கொண்டது பாருங்க, 5, 8, 11. 5 என்பது நல்ல பாவம். யாருக்கெல்லாம் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்ன பாவம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் இவர்களும் அந்த இன்முகத்தோடு பேசக்கூடிய தன்மை, அந்த ரசனை உணர்வுகள் இருக்கும், அந்த கவர்ச்சி, அது போல நோய் நொடிகள் அண்டாத தன்மை என்பது இருக்கும். இது போல பல விஷயம் நன்மையான குணாதிசயங்கள் 5ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் மூலமாக இருக்கும். அந்த குணநலங்கள் என்பது ஒரு நல்ல ஒரு மற்றவங்களுக்கு அன்புள்ளமாக படக்கூடிய தன்மை என்பது இருக்கும். யாருக்கெல்லாம் 5ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுதோ லக்ன பாவம் பெண்ணுக்கு நல்லபடியாக தொடர்பு கொள்ளுது. 11ஆம் பாவம் என்பது அபிலாஷைகளை குறிக்கும். இந்த விட்டமின்ஸ்க்கெல்லாம் 11ஆம் பாவம் குறிக்கும் சரிங்களா? யாருக்கெல்லாம் லக்னபாவம் 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த விட்டமின் குறைபாடுகள் என்பது இருக்காது அவங்களுக்கு சரிங்களா? இந்நேரமும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. அதாவது மகிழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக அவங்களுக்கு வந்து சேரும். அவங்களும் மகிழ்ச்சியாக தான் தேடுவாங்க. மற்றவங்ககிட்டையும் ஒரு கடும் சொல்லோட பழக மாட்டாங்க, ஒரு இன்பமாக தான் பழகுவாங்க. யாருக்கெல்லாம் 11ஆம் பாவத்தை லக்னபாவம் கொடுப்பினி தொடர்பு கொள்கிறதோ, இந்த பெண்ணுக்கு 5, 11 என்ற அற்புதமான பாவம் சமசத்துவ பாவம் தொடர்பு கொள்வதன் மூலமாக இவங்களுக்கும் அந்த இரக்க குணம் இருக்கும், ஒரு பெருந்தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் தன்னையே கொஞ்சம் பொதுவான எண்ண ஓட்டங்கள் என்பது அனைவருக்கும் சுமூகமாக பழகணும் என்ற எண்ண ஓட்டங்கள் இருக்கும் சரிங்களா? ஒழுக்கம் என்பது சீர்கேடாக அமையாது. ஆனால் 8ஆம் பாவம் உள்ளே வந்தது என்பது ஒரு பிரச்சனை தான். அது ஒரு நல்ல நிலைமை இருந்தாலும் ஒரு திடீரென்று ஒரு பிரச்சனை செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம் சரிங்களா? ஒரு பெருந்தன்மையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில கட்டத்தில் அந்த பெருந்தன்மை ஒரு லிமிட் வரைக்கும் தாண்டிடுச்சுன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா? அதே போல் நோய் எதிர்ப்பு ஒரு சில டைமில் தன்னை தாழ்வு மனப்பான்மையாக நெகட்டிவ் தாட்டாக நினைச்சிக்கிறது, இது போல ஒரு சில பிரச்சனைகள் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு என்பது இந்த 8ஆம் பாவம் தொடர்பு மூலமாக விளங்குகிறது. அதனால இந்த பெண்ணுக்கு அந்த ஆணை விட பெண்ணுக்கு கொஞ்சம் வலிமை குன்றி இருப்பதால் அந்த 15 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 7 மார்க் குறைச்சி 8 மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. 8 மார்க் போட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது, ஆணை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு திருமண பொருத்தம் என்பது இணைத்து வைத்து விடலாம் என்று சொல்லி இந்த இது வரைக்கும் திருமண பொருத்தம் பகுதி முதல் லக்னபாவ குடிப்பினை, அதாவது ஆரோக்கியம் குணநலங்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தீர்மானிக்கிறோம். அடுத்து நம்ம 5ஆம் பாவ குடிப்பினை மற்றும் குரு குடிப்பினை, புத்திரபாக்கியம், தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களை திருமண பொருத்தம் பகுதி 4 போய் பார்ப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பாரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.